ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். ஜிம் முதன்மை நிகழ்வுகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய 7 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைப்பு. அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழக அரசு. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து வருகின்ற 20ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அகற்றக் கோரிய வழக்கு, தமிழக அரசும் வேதாந்தா நிறுவனமும் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. 7 விடுதலை விவகாரத்தில் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை கைவிரிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய 7 பேர் கொண்ட நிபுணர் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவின் பகுதிநேர உறுப்பினரான பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர்கள் இந்துமதி, எம் நம்பி, மகேஸ்வரி, திருச்சி மண்டல நீர்வள தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி, டிட்கோ நிறுவனத்தின் பொது மேலாளர் கார்த்திகேயன் உட்பட 6 பேர் இந்த குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தியதால் நிலத்தடி நீர், மண்வளம், நீர்ப்பாசன ஆதாரங்கள், பயிர்களின் சாகுபடி, காற்றின் தரம் ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து இந்த குழு ஆய்வு செய்ய உள்ளது. மீத்தேன் ஷெல்கேஸ் திட்டத்திற்காக நிலத்தில் பெரிய அளவு துளையிடுவதால் நிலத்தடி நீர் குறைய வாய்ப்புள்ளதா, நிலத்தடி பாதிப்பு ஏற்படுத்துமா என்பது குறித்தும் நிபுணர் குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. மேலும் டெல்டா பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வாதார பாதிப்பு குறித்தும் ஆய்வு செய்து 4 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுமா என்பது குறித்து வருகின்ற 20ஆம் தேதி முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுமா என்பது குறித்து வருகின்ற 20ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா பொது முடக்கம் நீட்டிப்பு குறித்த அறிவிப்பில் தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அரசு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி இதற்கான முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பள்ளிகள் திறந்தால் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும், 1 நாளைக்கு 20 பேர் வீதம் சுழற்சி முறையில் மாணவர்களை வரவழைத்து வகுப்புகள் நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டெர்லைட் ஆலையில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசும் வேதாந்தா நிறுவனமும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் உள்ள கழிவுகளை அகற்ற உத்தரவிடக் கோரி பேராசிரியர் ஃபாத்திமா தாக்கல் செய்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் கூடுதல் மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் மனுவிற்கு தமிழக அரசும் வேதாந்தா நிறுவனமும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 5 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். இதற்கிடையில் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்ததை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த வழக்கும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேதாந்தா நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே ஆலையை மூட வேண்டும் என்று கொள்கை முடிவு எடுத்து அரசு பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை 6 மாதங்களுக்கு தள்ளி வைத்தனர். மேலும் உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அது சம்பந்தமாக முறையீடு செய்து வழக்கை முன்கூட்டியே பட்டியலிட கோரிக்கை வைக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் நீதிமன்றம் எத்தகைய முடிவையும் எடுக்க இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 29 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தன்னை விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி ரவிச்சந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த மனு நீதிபதிகள் பாரதிதாசன், நிஷா பானு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் இதே வழக்கில் சிறையில் இருக்கும் நளினி இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆகவே இந்த மனுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பான முடிவு ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முடிவுக்காக அனுப்பியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே குடியரசுத் தலைவரின் முடிவுக்காக தற்போது காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 7 பேர் விடுதலை விவகாரத்தில் நீதிமன்றம் எத்தகைய முடிவையும் எடுக்க இயலாது என தெரிவித்த நீதிபதிகள், முடிவுகள் எடுக்கப்படும் நிலையில் மனுதாரர் அவற்றை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என கூறி வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. தஞ்சை அருகே நில எடுப்பு நடவடிக்கையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் மாரநேரி கிராமத்தில் ஏரியை ஒட்டிய பகுதிகளில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகின்றனர். சிலர் ஏரிக்குள் ஆக்கிரமிப்பு செய்ததை தொடர்ந்து குத்தகை மற்றும் பட்டா வழங்கப்பட்டு விவசாயம் செய்து வருகின்ற நிலங்களையும் சேர்த்து எடுப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2 கட்டமாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தஞ்சாவூர் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பாண்டியை சந்தித்து மனு அளித்தனர். இதனையடுத்து சீராய்வு மனு உத்தரவு வரும் வரை காத்திருப்பதாகவும் நடவடிக்கைகளை கைவிடுவதாக உறுதியளித்தார். பொதுப்பணித்துறை உயர் அதிகாரியின் உறுதிமொழியையும் மீறி நில எடுப்பு நடவடிக்கையை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் நில எடுப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும், சீராய்வு மனு மீது உத்தரவு வரும் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார். உடன் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநகர செயலாளர் ராவணன், மக்கள் அதிகாரம் மாநகர செயலாளர் தேவா, இடதுசாரி பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரைமதிவாணன், தமிழ் தேச மக்கள் முன்னணி மாவட்ட செயலாளர் அருண் ஷோரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாதவரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சென்னை மாதவரம் தபால்பெட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அமைக்கப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்காக சிறப்பாக பணியாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு விருது வழங்கி நினைவு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் கட்சி தலைவர் நீடூடி வாழ வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தேவ அன்பு, அம்பேத் வாணன், மாவட்ட செயலாளர் நாகராஜ், பாடும் பறவைகள் திருமால், பூபாலன், மெடிமிக்ஸ் ராஜன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போளூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ள கிணற்றுக்கு தடுப்பு சுவர் அமைக்க கோரி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேடு அருகே வேலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகளுக்கு பயன்பாடு இன்றி சாலை ஓரம் கிணறு அமைந்துள்ளது. இந்த கிணறு சாலை ஓரம் பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் எதுவும் இல்லாததால் விபத்து நேரிடும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அங்கு தடுப்பு சுவர் அமைக்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் 1வது வார்டு கசப்பா பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனின் 59வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன.
இந்நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தியாகு தலைமை தாங்கினார். இதில் நகர செயலாளர் பாவண்ணன், கதிரவன், மணலூர் தாமு, ராஜ்குமார், சீமராஜா, கார்த்தி, லோகேஷ், சரித்திரன், கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூவிருந்தவல்லியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை இணைத்துக் கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனின் 59வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் சென்னை பூவிருந்தவல்லி அருகே சோரான்ஜேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் 59வது பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. வயலை கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் கௌதமன் கோபு கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மதிய உணவுகளை வழங்கினர். மனிதராக்கிய மகத்தான தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியில், இன்று அனைத்து சமூக மக்களின் தலைவராக போராடும் தலைவர், தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று திருவள்ளூர் மாவட்டம் பூவை ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் செய்தும் கட்சியின் கொடி ஏற்றியும் ஏழை எளிய தாய்மார்களுக்கு உணவுகள் வழங்கியும் சிறப்பித்து வந்தோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒருங்கிணைப்பை ஒன்றிய செயலாளர் வயலை கர்ணா அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். இன்று இந்த பகுதியில் சோரான்ஜேரி பகுதியில் நம்முடைய தம்பிகள் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்து சிறப்பான வகையில் இங்கு தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார்கள். அதேபோன்று தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த வருடத்தின் தலைவரின் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கின்ற வகையில் இன்றைய தினம் ஆகத்து 17 முதல் செப்டம்பர் 17 வரை இந்த ஒன்றியத்தின் முழுக்க மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் அதை எடுத்துச் செல்வோம் என்று இங்கு இருக்கின்ற ஒன்றிய சிறுத்தைகள் உறுதியேற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இங்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியிருக்கின்றோம். இந்த பிறந்த நாளில் இந்த நிகழ்வுகளில் என்னோடு தொகுதி துணைச் செயலாளர் வயலை பாஸ்கர், பூவை பவுல்ராசன், இளஞ்சிறுத்தைகள் சுபோத்ராஜ், ஒன்றிய துணைச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட அத்துணை தோழர்களும் சிறப்பாக பங்கேற்றிருக்கின்றார்கள். திருவள்ளூர் அருகே வடசென்னை அனல்மின் நிலைய வாயிலில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 5 அலகுகளில் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் வடசென்னை அனல்மின் நிலைய வாயிலில் சிஐடியு தொழிற்சங்கத்தினருடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனல்மின் நிலையத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் போனஸ் வழங்க வேண்டும், விபத்து காப்பீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். எடப்பாடி நகராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் 250 குடும்ப அட்டைகளை வழங்கி துவக்கி வைத்தார். தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்றவுடன் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு விண்ணப்பித்த 15 நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகாவில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த 750 குடும்ப அட்டைகள் எடப்பாடி வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு வரப்பெற்றது. இந்நிலையில் வரப்பெற்ற குடும்ப அட்டைகளை எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட வெள்ளாண்டி வலசு, மேட்டு தெரு ஆகிய இடங்களில் நடைபெற்ற விழாவில் வட்ட வழங்கல் அலுவலர் கோமதி தலைமையில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் குடும்ப அட்டைகளை வழங்கி துவக்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் கோரி மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் கூட்டுறவு சார் பதிவாளர் கவிதா, எடப்பாடி நகர செயலாளர் பாஷா, அரசு கூட்டுறவு அதிகாரிகள், நகர தலைவர் மாதையன், மாவட்ட பிரதிநிதி தங்கவேலு உட்பட திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய 7 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைப்பு. அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழக அரசு. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து வருகின்ற 20 தேதி முடிவு எடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அகற்ற கோரிய வழக்கு. தமிழக அரசும் வேதாந்தா நிறுவனமும் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. 7 விடுதலை விவகாரத்தில் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கைவிரிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.